திரு பொங்கலூர் மணிகண்டன், திரு அருண் அவர்களுடைய கருத்துக்களை நீங்க உள்வாங்கி இருப்பீங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு என்ன தெரிவிக்கிறீங்க? அவங்க ஒரு சிலைகள் மூலமாக மட்டுமே ஒருவர் வாழ்வதாக நினைப்பது ஒரு விந்தையானது. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாம் ஏன் போட்டுக்கிறோம் என்று சொன்னால், அவர் கல்வி கொடுத்த முக்கியத்துவம், எல்லோரும் படித்ததற்கு காரணமாக இருந்தவர், பள்ளி கொடுத்திருந்தவர், அதேபோல மதிய உணவு திட்டம், அதேபோல பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தான் இப்ப நீங்க மேற்குமண்டலம் எடுத்தீங்கன்னா பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு கூட சொல்றேன், இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி, அதாவது ஆனமலையார் நல்லார் திட்டம், இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சரி மத்திய அரசும் சரி சில பல தடைகளை இருக்கு. அவர் ஒப்புதல் வாங்காம கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக கோரிக்கை வைக்கப்படுகிறது, நிறைவேற்றப்படவில்லை. இப்ப அதற்கெல்லாம் இவ்வளவு வேகமாக, அதாவது திமுக செஞ்சுனா அது ஒரு காலங்களா பேர் நிற்குங்க. ஆனமலையாறு நல்லார் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இதே போய் மத்திய அரசோடு ஒவ்வொரு துறைகளோடு பேசி நிறைவேற்றினாங்கன்னா அது ஒரு பெரிய பேரா பெருமையா இருக்கு. இப்ப அவனாசி அத்திக்கடவு 60 ஆண்டு கால போராட்டம், எடப்பாடியார் வந்து அவர் ஆட்சியை நிறைவேற்றினார். அப்போ 60 ஆண்டுகளாக இதே திமுக ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் சொன்னாங்க, நிறைவேற்றல. அப்போ இது போன்ற மக்களுக்கு நீண்ட காலம் பயன் தரக்கூடிய, ஏன்னா இதுவரை நிறைவேற்றினா இதுவே கலைஞருக்கு பேர் புகழ் நிச்சயமா அளிக்குங்க. மாறாக பேனாவால் சிலையால் மட்டுமே அளிக்கப்படும் சொன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல மாயாவதி ஆட்சி இருக்கும் போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருக்கு அவரே சிலை வைத்துக் கொண்டார். அவருடைய கட்சி சின்னமான யானை சின்னத்தை அரசு செலவுல 1000 கணக்கு வச்சார். அந்த அம்மா பாருங்க, ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்பட்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒரு 3 தொகுதிகளும் தெரிவிக்க முடியல. அப்போ இது போன்ற நிகழ்வுகள் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க பெருமை கட்சியில் இருக்கிறவன் பெருமை தான் பேசுவாங்க, எங்க தலைவர்னா பெருசு அவர் சிலை வைக்கணும் அவருக்கு அது வைக்கணும் நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம், மக்கள் உழைப்பால் வரக்கூடிய வரிப்பணங்களை மறந்துட்டு சொந்த பணத்தை வைக்கிற மாதிரி, சொந்த பணத்துல யாரும் வைக்கணும் தப்பு இல்லைங்க. இப்ப முரசொலி அறக்கட்டில பணம் இல்லையா, தாராளமா வைக்கலாம். கலைஞர் எழுதிய புத்தகத்தை எல்லாம் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யாமல் அரசு பணத்தில் விரயம் செய்வது என்பது வருகின்ற தலைமுறைக்கு ஆபத்தான. நீங்க செஞ்சீங்க நாங்க செய்யறோம், அவங்க செஞ்சாங்க நாங்க செய்யறோம் சொன்னா, அப்ப எல்லா மாதிரி நீங்களே செய்யறோம் சொன்னா, அப்ப எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுவீங்க? அப்போ ஏற்கனவே செய்த சிலைகள் எல்லாம் இந்த மாதிரி இது செஞ்சாங்க சரியில்லை தவறு நினைச்சீங்கன்னா, சிலைகள் அவசியம் இல்லைங்க, அவர்கள் செய்த சாதனைகள் தான் மக்கள் மனதில நீடித்து நிற்கணும். சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறையாது. அதே மாதிரி எனக்கு எடப்பாடி ஆட்சி எடுத்துக்கங்க, அவர் கொண்டு வந்த அந்த நீர் மேலாண்மைக்கானது, நிலம் அந்த நீர்பட்டியில் இந்த தூர்வார்ந்தது, இப்போ ஒன்னு மேட்டூர் அணை வந்து பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக நிரம்பியது, காரணம் தூர்வார்ந்த. இந்த மாதிரி ஆண் திட்டங்களை கொண்டு வர நடத்த இன்னைக்கு பாரு 4.5 ஆண்டு காலம் இதுவரை மழையே பெய்யாடி கூட அங்க எந்த வறட்சி எங்கேயும் இல்லை, மழையும் நல்லா பெஞ்சது, எல்லாம் நீர் சேமிப்பாச்சு. அப்போ தொலைநோக்கு பார்வையோடு செய்யாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை, இதை வைத்தான் கலைஞர் பெருமைப்படுத்துறவங்க தப்பு, அவர் எழுதாத நூல் இல்லை. அதாவது இந்தியாவில மூத்த தலைவர் கலைஞர், அவர் நிகரான தலைவரை ஒப்புறதே மிகப்பெரிய அதிசயம். அந்த அளவுக்கு பேரும்புகழ் பெற்றவர்தா, அவருக்கு ஒரு சிலை மூலமா ஒரு பேனா மூலமா பெருமை சேரும்னு திமுக நினைச்சாங்கன்னா எனக்கு சிரிப்பா தான் இருக்குங்க. ஏன் வள்ளுவருக்கு வாழ்கிற சிலை, ஆனா வள்ளுவருடைய கருத்து பின்பற்றணும் பாருங்க, ஒருவருடைய சிலை முக்கியம் இல்லைங்க. அவர் இன்னும் எழுதிய அந்த 1333 குறளையும் வந்து நாம படிக்கிறோமா, அதை வழி பின்பற்றமா அப்படிங்கறதான் பார்க்கணும். மொழியே அவருக்கு சிலை வச்சுனாங்களா பெருமையும் இல்ல, வள்ளுவர் வந்து எனக்கு சிலை வைங்க இறந்தமேனாலும் சொல்லவும் இல்ல. அப்ப இதுவெல்லாம் வந்து அரசியலுக்காக ஆதாயத்துக்காக செய்யக்கூடிய முயற்சிகள். இது போன்ற செயல்களை இனியாவது வரக்கூடிய தலைமுறையாவது உணர்கின்ற வகையில் நிறுத்தப்பட வேண்டும் என்று பணிவான கருத்து.